வணக்கம், நான் உங்கள் சினி கிருக்கன். இது வரைக்கும் சினி கிருக்கன் பேரில் படத்துடைய ரிவ்யூ பிளாகில் எழுதிட்டு இருந்தேன். பல பேர் ஏன் வீடியோ போடக்கூடாதுன்னு கேட்டாங்க. சரி, ஏற்கனவே நிறைய பேர் யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதனால் அது பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. கொஞ்ச நாளாக இந்த படிக்கிற ஆர்வம் நிறைய பேர் குறைஞ்சிருச்சு, எனக்குள்ள தான். அதனால் நானும் இந்த யூடியூப் குடும்பத்துக்கு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முயற்சி உலகநாயகன் படத்தை ரிவ்யூ பண்ண போகிறேன்னு பெருமையாக இருக்குது. ஏன்னா உலகநாயகன் எப்பவுமே புதுசு புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அதுபோல் இது ஃபஸ்ட்டு ட்ரை எனக்கு. அவங்கள நம்பி தான் இந்த முயற்சி இறங்குறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, விஸ்வரூபம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விஸ்வரூபம் 1 பார்த்துட்டு வெளியே வரும்போது நிறைய கேள்விகளோடு வெளியே வருவோம். அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த படத்தில் பதில் இருக்குது. ஓகே, முதல் பாதியில் எப்போ உமர் கமலை ஸ்பையின்னு கண்டுபிடிச்சார், நாசர் என்ன ஆனார், அங்கேருந்து கமல் எப்படி தப்பிச்சார், கமல் எப்படி ஸ்பை ஆனார், கமலோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் முதல் பாதியிலே வந்துடுது. பரபரப்பாக சேசிங் சீன்ஸ்லாம் இருக்குது, பரபரப்பாக பாம்பு டிஃப்யூஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் விஸ்வரூபம் 1 போல் விறுவிறுப்பு இருக்கான்னு கேட்டால் அது கொஞ்சம் இந்த படத்தில் கம்மி தான். ஃபஸ்ட் ஆஃப் படம் ரொம்ப நேரம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ஆனால் செகண்ட் ஆஃப் ரொம்ப சீக்கிரமாக படம் முடிஞ்ச மாதிரி ஃபீல் இருக்குது. அதனால் செகண்ட் ஆஃப் ரொம்ப வேகமாக போதா படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தப்பு. படம் வந்து செகண்ட் ஆஃபோட லென்த்தே ரொம்ப கம்மி தான். செகண்ட் ஆஃப் படம் எப்படி போகுதுன்னு பார்த்தா, அம்மாவோட சென்டிமெண்ட், அப்புறமா கமல் உமர் கூட சண்டை போகிறதுன்னு படம் முடியுது. சரி, படத்தில் ப்ளஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா நிச்சயமாக கமல் தான். அப்புறம் பல இடங்களில் அவரோட வசனங்கள் பயங்கரமாக கைத்தட்ட வைக்குது. அதில் சில இடங்கள் நிச்சயமாக அவருடைய அரசியல் பிரவேசம் தெரியுது. கொஞ்சம் ரிலீஜனை பற்றி சில வசனங்கள்லாம் வருது, அதை கொஞ்சம் பக்காவாக சேஃபாக ப்ளே பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். இப்போ அந்த ஹோட்டல் நடக்கிற சீன்ஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது கூட அந்த அனந்த் கிட்ட பேசுகிற சீன்ஸ், அவருடைய டைலாக்ஸ், அப்புறம் கமல் அனந்தை கலாய்க்கிற சீன்ஸ், அங்கே வர வசனங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் பாட்டுக்கும் செகண்ட் பாட்டுக்கும் நிறைய கேப், அந்த வந்து ரிலீஸ் ஆன கேப் இருக்கிறதால கமலை பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஆர்மி ட்ரைனிங் சீன்ஸ்லாம் வரும், அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டாக ரொம்ப ஏஜ்டாக தெரிவார். ஆனால் அதே அந்த ஆப்கான் சீனு அப்புறம் கிளைமேக்ஸில் சீன்ஸில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி அம்மா சீன், அம்மா சென்டிமெண்ட் வர சீனுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வரலாம். அந்த ஃபேஸ்லேருந்து பாடியிலேருந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து அந்த டைம் கேப் நிறைய இருந்ததால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து படத்தில் நல்லாவே நமக்கு தெரியுது. ஓகே, ஆண்ட்ரியா எப்படி இருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னா, ஆண்ட்ரியா அப்படியே கமலை உள்வாங்கி நடிச்சிருப்பாங்க போல இருக்குது. நிறைய இடங்களில் கமல் சொல்லிக் கொடுத்து அப்படியே உள்வாங்கி நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில இடங்களில் அதில் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது. அப்புறமா எதுக்கு அவங்க வந்து நிறைய இந்த பிராமின் மாதிரி பேசுகிறாங்க அந்த படம் ஃபுல்லாக அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா அவங்க ஒரு சண்டை, ஒரு ஃபைட் சீன் வரும், மாஸ் ஃபைட் சீன், பர்ஃபெக்டாக இருக்குது ஆக்சுவலாக. அவங்களுக்கு அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அந்த ஆக்ஷன் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே டக் 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 டக்னு அப்படி அந்த சீன் அப்படி ஃபாஸ்ட்டாக அப்படி வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அவங்களுக்கு. அந்த இடத்துல ஆண்ட்ரியா வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பூஜா குமார், இவங்க ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த அளவுக்கு இந்த செகண்ட் பார்ட்டில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் கமல் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க, படம் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் அவங்களுடைய ரோல் இந்த படத்தில். நெக்ஸ்ட் பார்க்கும்போது மெயின் வில்லன் ராகுல் போஸ், அதாவது உமரா நடித்த ராகுல் போஸ், அவரோட கேரக்டர் இந்த படத்தில் வந்து நிச்சயமாக கொஞ்சம் டம்மி ஆக்கிட்டாங்க தான் சொல்லணும். ஃபஸ்ட் பார்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கேரக்டர். அப்போ முடியும் போது ஓகே, கமலுக்கும் இந்த உமர் கேரக்டருக்கும் பயங்கரமாக கிளாஷ் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்லேயே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக கிளாஷ் போயிட்டுருக்கும் ரெண்டு பேருக்குமே. ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து பயங்கரமான ஒரு ஃபயர் இருக்கும், அப்படி மோதிப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அந்த எல்லாமே ரொம்ப நீர்த்து போச்சு தான் சொல்லுவோம் இந்த செகண்ட் பார்ட்டில். கிளைமேக்ஸில் தான் அவர் வராரு ஆக்சுவலாக. அல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் கிட்டே வரும்போது தான் ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் படமும் முடிஞ்சிருது. அதனால் வந்து உமர் கேட்டர் அந்த அளவுக்கு ஒர்த்தாவே இந்த செகண்ட் பார்ட்டில் இல்லவே இல்லை. ஜிப்ரான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது, இருந்தாலும் ஒரு படத்தை மாஸாக எலிவேட் பண்ணி காட்டுறது வந்து ஒரு மாஸ் பிஜிஎம். அது வந்து விஸ்வரூபம் 1 வந்து அந்த மாஸ் ஃபீல் வந்து அந்த மாஸ் பிஜிஎம் பயங்கரமாக எடுத்து கொடுத்துருக்கோம். அது வந்து சங்கர், ஈசன், லாய் மூணு பேருமே அந்த நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து இதில் ரொம்ப மிஸ்ஸிங். ஏன் கமல் சார் வந்து அவங்க மூணு பேர்கிட்ட திரும்ப அதே காம்போவில் பண்ணியிருக்கூடாது, ஏன் ஜிப்ரான்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு கேட்க தோணுச்சு ஆக்சுவலாக. அதே மாதிரி கிளைமேக்ஸ், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லி ஆகணும். பயங்கரம் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு நினச்சா அது வந்து புஸ்ஸுன்னு போயிடுச்சு. இது சாதாரண எல்லா ரசிகர்களுமே வரும்போது
என்ன இப்படி கிளைமேக்ஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஒரு விஷயம் என்னென்னா, யூஷுவல் மூவி இல்லாமல் கமலோட ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது, யூஷுவல் மூவி இப்படி தான் போவோம் அப்படி இல்லாமல் அவரோட ஸ்டைல் பார்க்கும்போது ஓகே குட் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படி ஒரு வெயிட்டான கேரக்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்கும்போது ரொம்ப பொசுக்குன்னு முடித்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்குமே அந்த கிளைமேக்ஸ் இருக்க தான் செஞ்சுது. அதே நேரத்தில் படம் ரொம்ப மொக்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் படம் அவ்வளோ மொக்கை கிடையாது. அதே நேரத்தில் வாவ் அப்படிங்கிற ஃபீலும் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் பார்த்து வரும்போது உங்களுக்கு வாவ் இந்த சீன் சூப்பர், அந்த சீன் சூப்பர், அப்புறமா ஒரு ஒரு சீனுக்கும் கனெக்டிவிட்டி பார்க்கும்போது நிறைய டீட்டெயிலிங் இருக்கும் விஸ்வரூபம் ஒன்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு இந்த படத்தில் தோணவே இல்லை. நிச்சயமாக வந்து படம் ரொம்ப மொக்கை கிடையாது. தாராளமாக கமலுக்காகவும் விஸ்வரூபம் ஒன்ல உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும், அந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரை. கீப் சப்போர்ட்டிங், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு மூவி ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.